வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்பும் விவகாரம். மற்றொரு பேரடியை சந்தித்த இலங்கை. வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு பணம் அனுப்பும் நடவடிக்கைகளில் பாரியளவில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வெளிநாடுகளில் பணியாற்றுவோர் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வருகை என்பவற்றினால் இலங்கைக்கு கிடைக்கப்பெறும் அந்நிய செலாவணி தொகை குறைந்துள்ளது. இலங்கையின் அந்நிய செலாவணி வருமானத்தின் பிரதான வருமானமான மூலகங்களில் ஒன்றான வெளிநாடுகளில் பணியாற்றுவோர் அனுப்பும் பணத்தொகையில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் 325.2 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் இவ்வாறு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த நவம்பர் மாதத்தில் இந்த தொகை 271.4 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக காணப்பட்டது. அதே போன்று கடந்த 2020 டிசம்பர் மாதத்துடன் ஒப்பீடு செய்யும் போது 2021 டிசம்பர் மாதத்தில் அந்நிய செலாவணி வருமானம் 60% வீழ்ச்சியடைந்துள்ளது. 2020 டிசம்பர் மாதம் 712.7 மில்லியன் டாலர் வருமானம் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் 2021 அந்த தொகை 325.2 மில்லியன் டாலர்களாக குறைவடைந்துள்ளது. ஒட்டுமொத்தமாக 2020 7,193.9 மில்லியன் டாலர் அந்நிய செலாவணி கிடைக்கப்பெற்றுள்ளதுடன் இது 2021 5,491 மில்லியன் டாலர்களாக குறைவடைந்துள்ளது. இதேவேளை சட்ட ரீதியான வழிமுறைகளை பயன்படுத்தி இலங்கைக்கு பணம் அனுப்பி வைக்குமாறு மத்திய வங்கி பல தடவைகள் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.